ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே ஒரு மசால் தயார் பண்ணி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். கடையிலேருந்து எந்த வித மசாலும் வாங்கி நம்ம செய்ய போகிறது கிடையாது. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கடையிலேருந்து வாங்குறப்ப கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் 1.5 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கன் மேலே இந்த மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 6 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 1 பீஸ் இஞ்சியும், 8 to 9 பூண்டும் சேர்த்துக்கோங்க, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 கை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு புதினா சேர்த்துக்கலாம். ஏன்னா இடம் இல்லாததுனால செகண்ட் பேட்சில் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி பேஸ்ட் பதத்தில் அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற பிரியாணி வந்து ஒரு 10 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம நிறையா பண்ண போகிறோம். 4 பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் பட்டை, 3 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு 10 to 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பட்டை கிராம்போட அந்த ஃப்ளேவர் வெளியில் இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 4 எடுத்துருக்கேன். நல்லா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் டக்குன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போது டக்குன்னு வதங்கிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளியும் நல்லா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி நல்லா மேஷியாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து மசால் பொருள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சாதாரண மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி பண்ண போகிறனால நான் நிறையா மசால் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதே இது நீங்கள் கம்மியாக பண்ணுறதா இருந்தால், நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பாதியாக எடுத்து பேஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மசால். இப்போ 1 கை கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் பிரியாணியோட பேஸ் மசாலாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து 2-3 ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற மாதிரி. நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணியும் வச்சு செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா இன்னமும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்க சொல்கிறது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசிலுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ குக்கர்லேருந்து ஸ்ட்ரீம் வந்துருச்சு. ஸ்ட்ரீம் வந்த பிறகு நீங்கள் வெயிட் வச்சா போதும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் சிந்திரும். அதுக்காண்டி தான் நம்ம ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் வைக்க சொல்கிறது. வெயிட் வச்ச பிறகு ஒரு 5 விசிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பாதி நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்ட பிறகு நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். பிரியாணி அரிசியை வந்து பிரியாணியில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. தண்ணியோடு ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம வேக வைக்கிறப்ப ரொம்ப குழக்குழன்னு ஆன மாதிரி இருக்கும். அரிசி சேர்த்த பிறகு லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மேலே வெயிட் வைக்காதீங்க. ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்ச பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம்னா 1 விசில் அடித்த பிறகு செகண்ட் விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கர் திறந்தால் போதும். இப்போ நான் குக்கரை திறந்து காமிக்கிறேன். உள்ளே இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போய் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லாம் அருமையாக இருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சிக்கன்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் யம்மி மம்மி சமையல்.